श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकटेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हरि अत्र गुरुपरम्पराये नमः. இந்த அத்திர அதிகரணத்துல அதிகரண சாராவில் ரெண்டு ஸ்லோகங்கள். ஒரு ஸ்லோகத்துல சாதாரணமா பூர்வபக்ஷத்தினுடைய அபிப்பிராயம் என்ன, அப்புறம் சித்தாந்தியினுடைய திரவள்ளம் என்ன அப்படிங்கறத விவரிச்சு முதல் ஸ்லோகத்துல சந்திச்சார். இரண்டாவது ஸ்லோகத்துல அந்த ரிதம் பிபந்தோன்ற வாக்கியம் இருக்கே, அந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம், அந்த விஷயத்துல என்ன விசாரம், ஏன்னா அந்த பைங்கி ஸ்ருதியில இது மாதிரி பிபந்தௌ அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரியே சுவாசபர்ணா சைஜா பிட்டாயா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அதுல ஸ்வாத்வஸ்து ஸ்வாது அத்தி அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து அந்தகரணமோ, அது சத்துவம்னு பதம் போட்டிருக்காங்க இந்த பைங்கஸ்வரதி. இதுக்கு வியாக்கியான ரூபமா இருக்கு, சுவாசபர்ணான்ற வாக்கியத்துக்கு வியாக்கியான ரூபமா இருக்கு. அதுல சத்துவம் அத்தி, ஸ்வாது சத்துவம் அத்தி, அனஸ்னன் இது ஞா அப்படின்னு ரெண்டு வாக்கியம் இருக்கு. அப்ப சாப்பிடுறது யாருன்னா சத்துவம், அந்த சத்துவம் எதுன்னா பூர்வபக்ஷ ரீதியாக ஒரு அச்சேதனம் தான் இருக்கும், அந்தக்கரணமோ வாயுவோ அல்லது புத்தியோ ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போங்க, ஜீவாத்மா இல்லை, சாப்பிடாம இருக்கிறவன் தான் ஜீவாத்மா அப்படின்னு அங்க சொல்லிடுத்து. அதனால இங்க பரமாத்மா விசாரமே கிடையாதுன்ற மாதிரி பூர்வபக்ஷ ரீதி போச்சு. அது கிடையாது, ஏன்னா ஜந்துக்கள்ல கூட சத்வ சப்தமானது பிரயோகப்படுறது, அதனால ஜந்துன்னு ஜீவனை சொல்லலாம். ஆகவே ஜீவனும் பரமாத்மாவும் தான் சொல்லப்பட்டார் அப்படின்னு ரெண்டாவது ஸ்லோகத்தை திருமணம் பண்ணி சாச்சிட்டோம். இப்போ சூத்திரார்த்தங்களை இன்னைக்கு பார்த்துருவோம். நாலு சூத்திரங்கள் இந்த அதிகரணத்துல இருக்கு. ஏன்னா இப்போ இந்த ரெண்டு ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் சூத்திரங்களை சொல்லப்படணுமோ இல்லையோ, சூத்திரத்துல இல்லாதையோ பாஷ்யக்காரர் எம்பெருமானார் பாஷ்யத்துல சாய்க்காததையோ சுவாமி ஒரு நாளும் சொல்ல மாட்டார், அதனால இது வருது. சூத்திரார்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். அத்தா சராசர கிரகணாத் பிரகரணாச்ச குஹாம் பிரவிஷ்டௌ ஆத்மானௌஹி தத்தரிசனாத் விசேஷனாச்ச, இப்படி நாலு சூத்திரங்கள் இந்த அதிகரணத்துல இருக்கு. முதல் சூத்திரம் அத்தா சராசர கிரகணாத் அப்படின்னு ரெண்டு பதங்கள் இங்க இருக்கு. அத்தா அத்தான்னு சாப்பிடுகிறவன், சாப்பிடுகிறவன் யார் அப்படின்னு விசாரம், அதுக்கு ஜீவாத்மான்ட்டு பூர்வபக்ஷி அவனுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னாக்கா பிரம்ம க்ஷத்ரம் மிருத்யு இது மூணு சேர்த்துக்கோங்க. பிரம்மன்னாக்கா பொதுவா இந்த லோகத்துல இருக்கிற வஸ்துக்கள்னு அர்த்தம், க்ஷத்ரம் அப்படின்னாக்கா சேதனம்னு அர்த்தம். இதை சாப்பிடுறவன் யார் அப்படின்னா சாப்பிடுறவன்றதை உண்டு எடுத்துக்கோங்க அப்படின்ற அவன் சொல்றான். இந்த இடத்துல பிராமணனா க்ஷத்ரியனா அப்படின்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னாக்க இதுக்கு முதல் சூத்திரத்து முதல் சூத்திரத்துல ஜீவனுக்கு தான் போகம் வரும், கர்மாதீனமான போகம்ங்கிறது ஜீவனுக்குத்தான் வரும், பரமாத்மாவுக்கு கர்மாதீன போகம் வராது அப்படின்ட்டு இதுக்கு முதல் சூத்திரத்துல சாய்ச்சிட்டார். இப்போ இங்க அத்தா அனுபவிக்கிறவன் சாப்பிடுகிறவன் போகத்தை உடையவன் அப்படின்னு சொன்னாக்கா பரமாத்மாவுக்கு வராதுன்னு சித்தாந்திய சொல்லிட்டதுனால ஜீவனையும் வந்து சேரட்டும் அப்படின்னுட்டு சமாதானம் சொன்னான் பூர்வபக்ஷி. அதுக்கு சமாதானம் அத்தா சராசர கிரகணார், அத்தா பரமாத்மாயவே, அத்தா போக போகத்தை அனுபவிக்கிறவன் பரமாத்மா தான். ஏன் அப்படின்னா சராச்சர கிரகணார், சரம் அச்சரம், இந்த சரம்ன்றது அசைகிறது, அச்சரம் அசையாதது, இது ரெண்டும் இங்க கிரகிக்கப்படுறது. அதாவது எஸ்ய பிரம்மச்ச க்ஷத்ரஞ்ச உபே பவத ஓதனா, பிரம்ம க்ஷத்ரம், க்ஷத்ரன்றதுனால க்ஷத்ரியன், அதனால இந்த பிரபஞ்சம்லாம் எடுத்துக்கப்படுறது. பிரம்ம அப்படின்றதுனால பிராமணன் ஞானம் ஞானத்தை உடையவன் பிரம்மன் சொல்லப்படுறது, அது சேதனம் தான். அதனால சேதனா சேதனாத்மகமான சராச்சரங்கள் பிரபஞ்சங்கள் அனைத்தும் இங்க வந்து பிரம்மச்ச க்ஷத்ரஞ்ச அப்படிங்கிற பதங்கள்னால எடுத்துக்கப்படுறது. அப்படி கிரகிக்கப்படுறதுனால இங்க சொல்லப்பட்டவன் யார் அப்படின்னா பரமாத்மாவா தான் இருக்க முடியும். அதுவும் எப்படி, நாங்க ஜீவன் சொல்றோம்,
நீ பரமாத்மான்னு சொல்ற. சராச்சர கிரகணம் அதை எடுத்துட்டா போருமா அப்படின்னாக்கா அதுக்கு மேல் வாக்கியம் தான் முக்கியம். மிருத்யுர்யஸ்ய உபசேசனம், மிருத்யுன்னு யமன் அர்த்தம். இந்த யமனானவன் யாருக்கு உபசேசனமாக இருக்கின்றனோ, உபசேசனம்னாக்கா ஏற்கனவே சொன்ன மொழியோ வந்து சில பேர் வந்து வெறும் ஊர்காய் அப்படின்னு அர்த்தம் பண்றார். ஆனால் உத்தமர் சுவாமி ஸ்பஷ்டமாகவே எழுதுறார், இது வந்து ஒரு குழம்போ அல்லது சாற்று சாத்து மதுவோ அல்லது மோரோ இந்த மாதிரி திரவமா இருக்கக்கூடியது உபசேசனம்னு சொல்லிட்டு. ஏன்னா அன்னம் பிரசாதம்ன்றது என்னைக்கும் திடமா இருக்கும், அதுல கலந்துக்கிறதுக்கோசம் உபயோகப்படுத்துற திரவ ரூபமான வஸ்து தான் உபசேசனம் அப்படின்னு உத்தமர் சுவாமி திருவள்ளமா இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய உபசேசனம் அது மிருத்யு அப்படின்னு சொல்லிடுச்சு உபனிஷத். மிருத்யு அப்படின்னாக்கா யமன் அர்த்தம். ஜீவனுக்கு போஜனத்துக்கு போகத்துக்கு யமன் வந்து வருவானா உபசேசனமாக? அது வராது. உபசேசனமாக யமன்கிறவன் ஜீவனுக்கு அமைய மாட்டான். ஜீவனுக்கு அமையாததுனால இவனை இங்க சொல்ல முடியாது. இதுதான் சித்தாந்தியினுடைய ஒரே இது. அது ஒரே ஒரு யுக்தி தான் பிரதான யுக்தி. மிருத்யுவானவன் இங்க வந்து இது இல்லை உபசேசனமா சொல்லிடுச்சுனாக்க ஜீவன் விஷயத்துல அது அன்வயிக்காது. அந்த அன்வயிக்காதுன்னு சொல்லிட்டதுனாலேயே அப்ப யமன் எதுக்கு உபயோகப்படுவான்னாக்கா பிரபஞ்சத்தை சாப்பிடுறதுக்கு தான் உபயோகப்படுவான். பிரபஞ்சத்தை சாப்பிடுறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உபசம்ஹாரம் பண்றது, சம்ஹாரம் பண்றது, லயம் பிரளயத்தை உண்டு பண்ணிடுறதுன்னு அர்த்தம். பிரளயத்தை உண்டு பண்றதுன்றது பகவானுக்கு ஒன்றுதான் முடியும். அதுவும் எவனை வச்சுண்டு இந்த மாதிரி பண்றது அப்படின்னு சொல்றதுனால பரமாத்மாவுக்கே இருக்கக்கூடிய இந்த தர்மமானது ஜீவனுக்கு வரவே வராது. அதனால பூர்வபக்ஷி சொன்னது என்னது, கர்ம நிமித்தமான போக்திருத்தம், அதாவது புண்ணியபாபரூபமான கர்மாக்கள், அந்த கர்மாக்களை பண்ணிண்டு அந்த கர்மாக்களுடைய பலன் கொள்ளியோ அதுதான் போக்திருத்தம். ஏன்னா அஸ்மை லோகாய புனரேதி அஸ்மை லோகாய கர்மனின்னு ஒரு வாக்கியம் இருக்கு பகவானுடைய உலகத்துல. அவன் அங்கேருந்து திரும்பி வரானாம், சொர்க்காதி போகத்தை அனுபவிச்சுட்டு எதுக்கு வரான் அப்படின்னாக்கா இந்த லோகத்துல கர்மாக்களை அனுபவிக்கணும், கர்ம பலனை அனுபவிக்கணும்னு அர்த்தம். அதுக்கோசரம் இங்க அவன் இறங்கி வரான். ஆகவே கர்மாதீனமான போகம் இருக்கே அது இந்த வாக்கியத்துல சொல்லப்படல. அப்படி சொல்லிவிட்டா விபரீதம் உண்டாகும். மிருத்யு சப்தத்துக்கு லட்சணையா அர்த்தம் சொல்லணும். ஏன்னா இந்த உபநிஷத்து வாக்கியம் இருக்கே இதுல மிருத்யுன்றது யமனை தான் சொல்றது. இங்க மிருத்யு யமனையே சொல்லிட்டோ அதுக்கு போய் கர்மான்னு அர்த்தம் பண்றதுன்றது தவறு, அது வரவே வராது. அதனால இந்த இடத்துல சொன்ன போக்திருத்தம்ன்றது சம்ஹர்த்ருத்த ரூபம், சம்ஹர்த்ருத்வம், சம்ஹர்த்ருத்வம்னா சம்ஹாரம் பண்றது, சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் இருக்கே அதை சம்ஹாரம் பண்றதுன்னு. இது ரெண்டும் சுவாரஸ்யம், சம்ஹாரம் சொல்லிட்டா கூட அது ஒண்டிதான் எடுத்துக்க வேண்டாம். உபலக்ஷணம், ஒரு பிரளயம் இருந்ததுன்னாக்க சிருஷ்டி வரப்போறதுன்னு அர்த்தம், சிருஷ்டி வரப்போறதுனாக்கா பிரளயம் வரப்போறதுன்னு அர்த்தம். நிச்சயமா சிருஷ்டி வந்துருத்தோம்னா அதுக்கு, ஏன்னா ஜாதஸ்திக திரவ மிருத்தி ஹோ திரவம் ஜென்ம மிருதஸ்தித்தே அப்படின்னுட்டு பெருமாள் சொல்லிட்டு அதனால எல்லாமே எடுத்துக்கணும். ஏன்னா இந்த அத்தியாயம் ஜெகத்காரணத்துவத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்கள் இருக்கு இல்லையா, அவைகளுக்கெல்லாம் பிரம்மத்துல சமன்வயப்படுத்துறது. எந்தெந்த வாக்கியங்கள் காரணத்துவத்தை ஜெகத்காரணத்தம் சர்வகாரணத்துவத்தெல்லாம் போதிக்கிறதோ அதெல்லாம் பிரம்மத்தையே தெரிவிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு போது இது வந்திருக்கு. அந்த மாதிரி வாக்கியங்கள் வரைச்ச வெறும் சமர்த்திருத்தம் பிரளயத்தை பண்றதுன்னு வண்டி ஒத்துக்க கூடாது. அதனால இங்க சொல்லப்பட்ட போக்திருத்தம்ன்றது சமர்த்திருத்த ரூபந்தான். அந்த சம்ஹாரம்ன்றது எல்லாத்திலையும் போயிடும், பிரளயம் சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் எல்லாத்தையுமே ஏத்துக்கணும். அதனால அத்தா சராசர கிரகணார், ஏன்னா உபசேசனம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமானம் பண்ற அர்த்தம் பண்ற பாஷகர் என்ன பண்றன்னா ஸ்வயம் அத்தியமானம் சது அதனீய உபகாரத்தம் அதனீயத்துக்கு, அதாவது தானும் சாப்பிடப்படும்
வேற சாப்பிடுற வஸ்துக்கு உபயோகமாகவும் இருக்கும் சாப்பிடறதுக்கு. இப்போ பிரசாதம் தான் சாப்பிட போறோம், அதுக்கு குழம்பு இல்லாமல் சாப்பிட முடியாது, ரசம் இல்லாமல் சாப்பிட முடியாது, மோர் இல்லாமல் சாப்பிட முடியாது. ஆக இவைகள் அவைகளையும் சாப்பிடுவோம், இந்த உபசேதனமா இருக்கிறதையும் சாப்பிடுவோம், அது எதுக்கு உபகாரணம் உபகாரமா இருக்கோ அதையும் சாப்பிடுவோம். அதனால இப்படி சொல்றதுனால அந்த மாதிரி ஒரு மிருத்யு என்ன, எவனையும் கடைசியில பிரமா என்ன பண்ற பிரதேசத்தை சேர்த்து ஒப்புது, அவனையும் முடிஞ்சு விடுறது. ஆகவே எல்லாமே முடிஞ்சு விடுதுன்னு அர்த்தம். அதனால எல்லா சரம் அச்சரம் அது அத்தனத்துக்கும், ஜெகத்து பிரபஞ்சம் இருக்கே அது அத்தனத்துக்கும் உபசம்ஹாரகர்த்தா, அனைத்து காரணமா இருக்கக்கூடியவன் பிரம்மன்தான், ஜீவன் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. முன்னாடி சொன்னது சம்போக பிராப்திரத்தை வைசேஷியான்னு, இதுக்கு முன்னாடி சூத்திரம் முதல் அதிகரணத்துல கடைசி சூத்திரம் அதுல சொல்லச்சு, அங்க சூத்திரக்காரர் திருவுள்ளம் கர்மாதீனமான போக்திருத்தம் தான் கிடையாதுன்னு, லோகத்தை சம்ஹாரம் பண்ற கால கர்த்தத்துவம் இருக்குது அது இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆரம்பத்திலிருந்து. அதுதானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம், எதோ வாயமானி பூத்தானி ஜாயம் தேயன ஜாத்தான் ஜீவந்தி எத்தையன் அபிசம்விசந்தி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அதனால அது வந்து அந்த கர்த்தத்துவத்துல எந்த தோஷமும் இல்லை. ஏன்னா முன்னாடி அதிக நேரத்துல தஜ்ஜலான் அப்படின்னு சொல்லிருக்கோம், அவைகளும் இதை அன்வயிச்சிருந்தது. ஆகவே அத்தா சராசர கிரகணாத் அப்படின்னு சொன்னதுனால அத்துவம் சம்ஹர்த்தத்துவம் இதுதான் போக்திருத்தம். நீங்க எது அதுன்னா பரமாத்மாவுதான் ஒரு ஒன்று இந்த முதல் சூத்திரத்தினால சாதிச்ச. ரெண்டாவது பிரகரணாச்ச, இன்னைக்கும் பொதுவா அங்க வந்து இருக்குது மிருத்திரி உபயபவத ஓதனஹா பிரம்மச்சக்ஷத்ரஞ்ச உபயபவதி ஓதனஹா மிருத்திரியஸ்ய உபசேஜனம்னு இருக்குது. அவ்வளவுதான், அந்த ஓதனம்னு சொல்லிட்டுறதுனாலயே அன்னோன்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. வெறும் சாதாரண லோகத்தில் இருக்கிற போக்திருத்தம் சொல்லக்கூடாது. பிரகரணத்தை பாருங்கோ, பிரகரணம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பூர்வாபரம் மகா வாக்கியமா பார்க்கணும்னு அர்த்தம். ஏற்கனவே போன அதிகரணம் அதற்கு முதல் அதிகரணத்தான் சொல்லிருக்கோம். அதாவது மகா வாக்கியமா எல்லாத்தையும் பார்க்கணும். முதல் வாக்கியத்துல ஆரம்பிச்சு கடைசி வாக்கியம் முடியறதே தாவத் பர்யந்தம் ஒரே வாக்கியமாக பாருங்கோ. இப்படி மகா வாக்கியமா பார்த்தாக்கா எல்லாமே பரமாத்மஸ்வரூபம் பரமாத்மாவுடைய பிரகரணம்னு அர்த்தம் ஆயிடும். பரமாத்மா பிரகரணம் தான், அதுல ஜீவனையும் சொல்லுவான் அச்சேதனத்தையும் சொல்லுவான், சேதனம் அச்சேதனம் எல்லாத்தையும் சொல்லுவான். எப்படி சொல்றது அப்படின்னாக்கா அந்த பரமாத்மாவுக்கு அதீனமாக அதை சொல்றதுன்னு அர்த்தம். இது வந்து அது நல்கிய எம்பெருமானா ரொம்ப ஜாக்கிரதையா பாஷ்யம் பண்ணு போறது எந்த இடத்துலையும் இது அதாவது பிரம்ம ஜிஜ்யாசான்னு இருக்கு, அதாவது பிரம்ம ஜிஜ்யாசான்னு சொல்லிட்டா பிரம்மத்தை தானே தெரிஞ்சுக்கணும், பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டோ ஜீவனை பத்தினா எப்படி சொல்லலாம் சூத்திரக்காரர்? அவர் அச்சேதன சுரூபத்தெல்லாம் எப்படி சொல்லலாம்? உபாசனத்தை எப்படி சொல்லலாம்? மோட்சத்தை எப்படி சொல்லலாம்? இந்த மாதிரி நிறைய கேள்வி வந்துடும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் சமாதானம் சாதிச்சே ஆகணும். அதனால இது சுவாமி வந்து உங்களுக்கே ஞாபகம் இருக்கும் 19வது ஸ்லோகத்துல சிரஷ்டா தேஹி ஸ்வநிஷ்டோ நிரவதி மகிமான்னு ஆரம்பிச்சார். ஒவ்வொரு பாதத்திலையும் பெருமாள் தான் சொல்லப்படுறான். ஜீவனை சொல்றதுன்னு என்ன அர்த்தம்? ஜீவனை தான் சொல்றது. அந்த ஜீவனுக்கு உற்பத்தி உண்டா இல்லையா? உண்டு இல்லை. உண்டு எப்படிப்பட்ட உற்பத்தி அப்படின்னாக்கா ஞான சங்கோஜ விகாசாத்மகமான உற்பத்தி. இந்த மாதிரி எல்லாமே பரமாத்மா அதீனமா நடக்கும், அதை சொல்றதுக்கு வர்றது அது. அதனால இந்த பிரகரணம் நாசிகேத அக்னின்னு பேரு, அந்த வித்யை நாசிகேத அக்னி வித்யை. இது இந்த வித்யில சொல்லப்படுறது பிரம்மன் தான், நடுவுல ஜீவனை பத்தியும் சொல்லும் அச்சேதனத்தை பத்தியும் சொல்லும். ஏன்னா அச்சேதனன்றது போக்கியமா இருக்கு, சேதனன்றது போக்தாவா இருக்கான். இவா ரெண்டு பேருக்கும் அனுமதி கொடுக்கிறவன் அனுகிரகிக்கிறவன் நிகிரகம் பண்றவன் பரமாத்மா. இவன் சரியான மார்க்கத்துல போனா அவனுக்கு அனுகிரகிக்கிறான், தவறான மார்க்கத்துல போனா நிகிரகம் பண்றான். அதனால இவனுக்கு அனுகிரகிக்க சுரூபம் நிறைய வாடி சொல்லிருக்கும் அது. அந்தனால இந்த பரமாத்மா தான் இந்த பிரகரணத்தை சொல்லப்படுறான். அந்த பிரகரணம் எங்க சொல்றது அப்படின்னு, மகாந்தம் விபும் ஆத்மானம் மத்வா தீரோ நசோசதி அப்படின்னு இருக்கு. இவருங்க எத்தனை பதங்கள், மகாந்தம் மகச்சப்தம் இருக்கு, விபு அப்படின்னு விபு சப்தம் இருக்கு,
அதே மாதிரி ஆத்மா அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு. அதே மாதிரி தீரகான்னு ஒரு சப்தம் இருக்கு. தீரகான்னுட்டு முதல் வேற்றுமையில வந்துருக்கு. ஆனால் மகாந்தம், விபம், ஆத்மான் அப்படின்னு ரெண்டாவது வேற்றுமையில வந்துருக்கு. இப்படி ஒன்னு ரெண்டாவது வேற்றுமையில இருக்கு, இன்னொன்னு முதல் வேற்றுமையில இருக்கு. இப்ப ஏற்கனவே இதுல பார்த்தோம் பாருங்க, கர்ம கர்த்திரு உபதேசாச்ச அப்படின்னு முதல் முதல் அதிகரணத்தை இந்த சர்வத்திர பிரசித்த அதிகரணத்துல தெரிவிச்சோம். அதுல சொல்ற சமயத்துல ஏதமித பிரேத்தி அபிசம்பவிதாஸ்மி அப்படின்னு இருக்கிறது. இங்கேருந்து கிளம்பி நாம் பிரம்மத்தை அடைய ஏதம் அப்படின்னு ரெண்டாவது வேற்றுமை, அஸ்மி முதல் வேற்றுமை, நான் அடையப்போகிறவனாக இருக்கிறேன். அபிசம்பவிதான அடைவன் அர்த்தம், அவனை அடைபவனாக இருக்கிறேன். அவனைன்றதுனால பரமாத்மாவே, அபிசம்பவிதான்றதுனால ஜீவாத்மா சொல்லப்பட்டிருந்து, முதல் வேற்றுமையினால ஜீவன் உபாசகன், இரண்டாவது வேற்றுமையினால உபாசியமான பரமாத்மா. இப்ப என்ன ஆகுது, இந்த மகாந்தம் விபும் ஆத்மானம் அது பரியந்தம் பரமாத்மா சொல்லிடுறது, மத்வா அப்படின்றதுனால உபாசனம் சொல்லிடுத்து, தீரகன்றதுனால உபாசகன சொல்லிடுறது, ந சோசதி அப்படின்றதுனால பலத்தை சொல்லிடுறது உபேயம். இப்போ உபேயம், உபாசியம், உபாசகன், அதுக்கு உபாசனம். இப்ப அத்தனையும் சொல்லிடுத்தீங்க, அதனால மகாந்தன்னா என்ன அர்த்தம், மகானா இருக்கு. ஏஷ ஆத்மா மகானஜ ஆத்மா அப்படின்னா வாக்கியம் இருக்கு. மகான்னாக்கா பரமாத்மாவுக்குதான் சர்வாத்தனம், நமக்கு கூட மகத் மகான் உண்டு. அது எப்படின்னா ஞானத்தை இட்டுதான் நமக்கு மகான் சொல்றது. பரமாத்மாவுக்கு ஞானத்தை உண்டு இல்லை, எம்பெருமானார் எடுத்தவனே சொல்றார், எடுத்து ஆரம்பத்திலேயே சாய்க்கிறார், குரூபேன குணைஷ்ட எத்திர அனவதிகாசியம் சோசிய முக்கியோர்த்தக அப்படிங்கிறார். சொரூபேன குணைஷ்ட சொரூபங்களினாலேயும் எம்பெருமான் மகானா இருக்கான், பிரகத் பிரகத்தம் ரொம்ப விரிஞ்சிருக்கு சுரூபங்களினாலேயும். அந்த மாதிரி குணைஷ்ட குணங்களினாலேயும், குணம்ன ஞானத்தை சொல்லலாம், அவனுடைய திருக்கல்யாண குணங்களை சொல்லலாம், சுவாவங்களை சொல்லலாம், எல்லாமே அவனுக்கு எப்படி இருக்குது அந்த பரமாத்மாவுக்குன்னாக்கா பறந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். மகாந்தம் ரொம்ப பெருசா இருக்குன்னு அர்த்தம், அதான் பிரகத் சப்தத்து பிரகத் பிரம்ம அப்படின்றதுக்கு அர்த்தம் அது. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே சொன்னோம் பிரகதி பிரம்மயதி பிரகத்வா பிரம்மணத்வாச்ச தத்ரம்மே தியபதியதே அப்படின்னா வாக்கியம் இருக்கு. பிரகத்வம் தான் பெருசா இருக்கிறது, பிரம்மணத்வம் தன்னை சேர்ந்ததெல்லாம் பெருசா ஆக்கி விட்டுருக்கு அப்படின்லாம் அர்த்தம் பண்ணியிருக்கோம் அதுக்கு. அதனால இந்த சொல்லப்பட்டது மகா மகாந்தம்னாக்கா பரமாத்மாவான்னு அர்த்தம். அது மட்டுமா விபும் அப்படின்னு இருக்கு. விபும் அப்படின்னு சொன்னாக்கா விரிஞ்சு விரிந்து இருக்கிறவன், எல்லாத்திலையும் வியாபிச்சு இருக்கிறவன். அந்த விபுத்துவம் இருக்கே ஜீவனுக்கு சுரூபத்தினால வராது, ஞானத்தினால ஒன்றிதான் வரும், பரமாத்மாவுக்கு எல்லாத்தினாலையும் வரும். இவ ரெண்டும் ஒரே சப்தம் வரைய அர்த்தம் தானேன்னு கேட்கக்கூடாது. ஒன்னு சுரூபமா வச்சுக்கோங்கோ, ஒன்னு குணமா வச்சுக்கோங்கோ, ஒவ்வொன்றும் எப்படி எப்படிலாம் பிரிக்க முடியுமோ அப்படி பிரித்து சொல்லிட்டு போகலாம். அப்படி சொல்லிட்டு போறதுனால எல்லாம் சரியா போயிடும். மகாந்தம் விபம். அடுத்தது ஆத்மானம் அப்படின்னு இருக்கு. ஆத்மானம் அப்படின்னு சொன்னாக்கா நீர் அவன் வந்து நிருபாதிக ஆத்மா, எல்லாருக்கும் ஆத்மா அவன். நாம எல்லாம் இருக்கவே நம்ம உடம்ப குறிச்சு நாம ஆத்மாவா இருப்போம், ஆனால் பெருமாளை குறிச்சு நாம சரீரமா போயிடும். பெருமாளை குறிச்சு நாம எல்லாம் உடம்பு, நமக்கு இந்த நம்ம உடம்பு இருக்கே நமக்கு அது சரீரமா இருக்கு. நம்ம உடம்பு குறிச்சு நாம எல்லாம் ஆத்மா, பெருமாளை குறிச்சோ நாம உடம்பா மாறிடும். இப்படி ரெண்டு நிலைகள் நமக்கு வந்துடுறது, ஒன்னத்தை குறிச்சு நாம ஆத்மாவா இருக்கோம், இன்னொன்னத்தை குறிச்சு உடம்பா மாறிடுவோம். ஆனால் சர்வேஸ்வரன் இருக்கானே, எப்பொழுதுமே அவன் எப்படி இருப்பான் தெரியுமோ, எப்பொழுதுமே அவன் ஆத்மாவா தான் இருப்பான். ஆனா நிருபாதிக ஆத்மா தோன்றது அவனுக்கு உண்டுதான். நமக்கு ரெண்டு பக்கமும் உண்டு, சரீரத்தமும் உண்டு ஆத்மத்துவம் உண்டு, ரெண்டும் உண்டு. பரமாத்மாவுக்கு ஆத்மத்துவம் உத்திரம்தான் உண்டு. அதனால மகாந்தம் விபும் ஆத்மானம் மத்வா, மத்வான்னா மனனம் பண்றது, முனி முனின்னு சொல்ற மொழியோ
இவர் முனி அப்படின்னா என்ன அர்த்தம், மனநசீலர்னு அர்த்தம். மனநசீலர்னா என்ன அர்த்தம், எப்பொழுதும் தியானம் உபாசனம் அதை பண்ணிட்டே இருக்கிறதுன்னு அர்த்தம். மத்வா தீரகா, தீரகான்னு என்ன அர்த்தம்னா உபாசகன் அர்த்தம். அதை உபாசகன் சொல்லலாம், ஜீவன் சொல்லலாம், பிராப்தான்னு சொல்லலாம், எப்பயோ சொல்லலாமே. அதை விட்டுட்டு என்னத்துக்கு ஓசரம் தீரகன்னு சொன்னேன்னா, பின்னாடி அடுத்த ஒரு வாக்கியம் சொல்ல போற, நாயமாத்மா பவச்சனை நலப்பியா நான் பகுனா ஸ்ருதேன அப்படின்னு சொல்ல போற. இவன் பலவானா இருந்தாதான் இவனால அவனை அடைய முடியும். நாயமாத்மா பலஹீனே நலப்பியான்னு ஒரு வாக்கியம் இருக்கு, பிரதான சொல்லி போகுது. இந்த பரமாத்மாவானவன் பலஹீனமா இருக்கக்கூடிய ஞானத்தினால பலஹீனம், உடம்புனால பலஹீனம், மனசனால பலஹீனம். அப்படிலாம் அவன் இருந்தான்னாக்கா மனசனால பலஹீனம். பந்து பாஷம் வந்துடுறது. ஞானம் ஞானத்தினால பலஹீனம்னாக்கா எப்பொழுதும் அஜ்ஞானம்லாம் இருக்கிறது, தெளிவான ஞானம் இல்லாமல் இருக்கிறது. அந்த மாதிரியாக உடம்புனால பலஹீனம்னாக்கா நல்ல பலிஷ்டனா இருக்கிறவனாலதான் எதையும் சிந்தனை பண்ணாம பெருமாளையே நினைக்க முடியும். சாதாரண உடம்பா இருந்தாக்கா அவனுக்கு நிறைய உபாதைகள் இருக்கு. ஆகவே இது ரொம்ப கெடுதலானது. அப்படிப்பட்ட பலஹீன ஆத்மாவால அவனை அடைய முடியாது அப்படின்னு பிரதாரணி கடவுள் நடிச்சு அந்த மாதிரி வாக்கியம் இருக்கு. அதனால இந்த மாதிரி அவனை அடையவே முடியாது பலஹீனனால. தீரகன்னா என்ன சொன்னாக்கா பரிபஷ்யந்தி தீரா அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இந்த பரிபஷ்யந்தி தீராகனாக்கா அவன் தீராளா இருக்கக்கூடிய உபாசகன்னு அர்த்தம். அதாவது லோகத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப தைரியமா எதிர்கொள்றவான்னு அர்த்தம், ஜெயிக்கிறவான்னு அர்த்தம். விஷய சுகத்திலிருந்து விடுபட்டவர்கள். விஷய சுகம்ன்றது உடம்ப இது பண்றதுக்கோசரம் நன்னா ஆக்கி விடுவதற்கு உபயோகப்படுமே, கேவலமான விஷய சுகத்துக்கோசம் உபயோகப்படுத்தக்கூடாது. அது யாரா இருந்தாலும் அப்படிதான், ஈட் டு லிவ், லிவ் டு ஈட் அப்படின்றாலே லிவ் டு ஈட் இல்ல, ஈட் டு லிவ் தான். நம்ம ஜீவனம் சஜீவனம் வரணும்னா உடம்பு நல்லா இருக்கணும், சஜீவனம் நல்ல ஜீவனம் வரணும்னு அதுக்கோசரம் சாப்பிடுறது. ஆகவே இங்க தீரகா அப்படின்னு இப்படி பரமாத்மாவனுடைய சுரூபத்தை சொல்லி அத மாதிரி ஜீவனுடைய சுரூபம் எப்படி இருக்கணும், தீரனா இருக்கணும்னு சொல்லி அதன் பிறகு அவன் வந்து அந்த பரமாத்மாவை எப்பொழுதும் தியானம் பண்ணணும்னுட்டு உபாசனமான உபாயத்தையும் சொல்லி கடைசியில ந சோசத்தின்னுட்டு பலத்தையும் சொல்லி கொடுத்து இப்படி பெருமாளையே சிந்தனை பண்ணான்னாக்கா அவனுக்கு சோகமே வராது. சோகம் வராதுன்னு என்ன அர்த்தம், எப்பொழுதும் ஆனந்த சுரூபியா இருப்பான், முக்கியமான ஆனந்தம் பகவத் ஆனந்தத்திலேயே திளைச்சிருப்பான். இதுதான் முக்கியம் சொல்றோம். ஆகவே இது அத்தனையும் வருது. இந்த பிரகரணம் பரமாத்மாவுக்கு தானே வருது. பாருங்கோ மகாந்தம் விபும் ஆத்மானம் மத்வ தீரக ந சோசதி, அந்த மாதிரி நாயமாத்மா பிரவச்சனை நலப்யா ந பகுணாஸ்ருதேன, நிறைய படிச்சுட்டதுனால எனக்கு மோட்சம் வந்துடாது, நான் நிறைய பிரவச்சனம் பண்றதுனால எனக்கு மோட்சம் வந்துடாது. எப்படி வரும் அப்படின்னாக்கா நான் அவனை குறிச்சு உபாசனம் பண்ணணும், அல்லது அவனையே சிந்தனை பண்ணணும். அப்போ அவன் வந்து எனக்கு என்ன பண்ணுவான், தன்னுடைய சுரூபத்தை கொடுப்பான். உபாய சுரூபத்தை நமக்கு சொல்லி கொடுத்து நம்மளை அனுஷ்டிக்க வச்சு அவன் நம்மளை ஆசையா ஏத்துப்பான். இப்படிலாம் சொல்றது இந்த உபனிஷத்து. அதனால பரமாத்ம பிரகரணம் தான் இந்த பிரகரணம். பரமாத்ம பிரகரணம் இருக்கிற சமயத்துல இவன் வந்து இந்த நசிகேதத்துக்கு யமனானவன் இந்த மாதிரி உபதேசம் பண்ணுவானா, கேவலம் ஜீவாத்மாவை குறித்து தான் சொல்றதுன்னு அது சொல்லவே மாட்டான். அதனால பிரகரணாச்ச அப்படிங்கிற ரெண்டாவது சூத்திரத்தினாலையும் என்ன சொல்லப்படுறது அப்படின்னாக்கா, இந்த அத்தான்றவன் சம்ஹார கர்த்தா தான், ஜெகக்கர்த்தா, ஜெகக்காரணமான பரமாத்மாவை தான் அது சொல்றது. பூர்வபக்ஷம் சொல்ற மாதிரி ஜீவாத்மாவே அது சொல்றதே இல்லை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு முன்னால இவா கேட்கிற அது நேற்று நேற்று ஸ்லோகத்துல பார்த்தோம் பாருங்க, ரதம் பிபந்தோன்னு இருக்குது. ரதம் பிபந்தோன்னு கர்ம பலத்தை சாப்பிடுறவா, இது ஒரு பானம் மாதிரி. அத அவ வந்து குகையில உள்ள வந்து பூந்துட்டா, குகையில உள்ள பூந்துட்டான்னு இருக்கு.
என்ன குகை? ஹிருதய குகை. ஹிருதய குகையில இவா ரெண்டு பேர் பூந்துட்ட கர்ம பலனை சாப்பிடுறவா உள்ள பூந்துட்டான். அங்க இருக்கு கர்ம பலனை வந்து அனுபவிக்கிறவா தான் உள்ள பூந்துட்டான். நீங்க சொல்றக்கு திவச்சனம் இருக்கு, பிரவிஷ்டம்னு திவச்சனம் இருக்கு. அது மாதிரி பிபந்தோன்னுட்டு திவச்சனம், அதான் இருமை. தமிழ்ல வந்து ஒருமை பன்மை இது ரெண்டு ஒண்டிதான் இருக்கு, உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அவன் அவர்கள் அப்படின்னா அவன்னாக்கா ஒத்தன், அவர்கள்னா பல பேர். அது ரெண்டு பேர் இருந்தாலும் பல பேர் தான், மூணு பேருக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் பல பேர் தான். ஆனால் சம்ஸ்கிருதத்தில் மாத்திரம் அது ரொம்ப அழகான அம்சம். அது அது சொன்னதுனால ஒரு விஷயம் இருக்கு. இவன் வந்து நம்ம தம்பதின்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல, கப்பல்ன்றாலே தம்பதின்னு சொன்னாக்கா அது புருஷன் அது மாதிரி மனைவி. இவா ரெண்டு பேரை மட்டும் தான் அதை சொல்லும். அந்த ரெண்டு பேரை சொல்லச்சே திவ்ய தம்பதியான பிரமாவை தான் சொல்லும். பொதுவா தம்பதி அப்படின்னாலே அவள்தான் தர்ம தம்பதி. குருபியஸ்தத்ருபியஸ்தோவாக்கம் அதிமகே பிரணீமகே துத்ராத்யௌ தம்பதி ஜெகதாம் பதி. இந்த மாதிரி இருமைன்னு ஒன்று உண்டு, இந்த ரெண்டுத்து தான் அது சொல்லும். இப்படி ரெண்டு சொல்றதுனால அதுலேயும் பிபந்தோன்னு இருக்கு. உங்க சித்தாந்த பிரகாரம் ஜீவனுக்கு உண்டிதான் கர்ம பல அனுபூதி உண்டு, பரமாத்மாவுக்கு கிடையாது. அப்ப பிபந்தோன்னுட்டு திவச்சனம் இருக்கிறதுனால இந்த இடத்துல சொல்லப்பட்டது நீ சொன்ன மாதிரி ஜீவனும் பரமாத்மாவும் கிடையாது. ஜீவனும் அந்தக்கரணமும் இருக்கட்டும் அப்படின்னுட்டு இவன் ஆக்ஷேபிக்கிறான். அந்த ஆக்ஷேபிச்சு அதுக்கு சமாதானம் சொல்றதுக்கோசரம் இந்த இடத்துல சுவாமி வந்து சூத்திரகாரர் சாய்க்கிறார். குஹாம் பிரவிஷ்டௌ ஆத்மானவிஹி தத் தரிசனாத் அப்படிங்கிற குஹாம் பிரவிஷ்டௌ, ஹிருதய குகையில புகுந்துண்டவா பிரவேசம் பண்ணினவா ஆத்மானோஹி ஜீவாத்மா பரமாத்மாக்கள் தான். ஏன் தத் தரிசனாஹி அப்படின்னா ஹேத்து என்ன காரணம் தெரியுமா? எதஹான்னு இருக்கும். என்ன காரணம்னாக்கா தத் தரிசனா அது இங்க ஸ்பஷ்டமா தெரிவிக்கப்படுறது. இந்த உபநிஷத்திலேயே சில வாக்கியங்கள்லாம் அப்படி சொல்றது. அதாவது பரமாத்மாவை குறிச்சும் வாக்கியம் இருக்கு, ஜீவாத்மாவை குறிச்சும் வாக்கியம் இருக்கு. இந்த ரெண்டு பேருமே ஹிருதய குகையில உள்ள இருந்துருக்கா அப்படின்னுட்டு இந்த இந்த கடவுபநிஷத்தில் இருக்கிற வாக்கியங்களையும் சொல்றது. எங்க இருக்கு அப்படின்னாக்க தம் துர்தர்ஷம் கூடமனு பிரவிஷ்டம் குஹாஹிதம் கஹ்வரேஷ்டம் புராணம் அத்யாத்மயோகாதிகமேன தேவம் மத்வா தீரோ ஹர்ஷசோகௌ ஜஹாதி இது பரமாத்மா சொல்லப்படுறது. தம் தம் அவனை இவனை துர்தர்ஷம் அவனை பார்க்கவே முடியாது, பார்க்கவே முடியாது. இது ஊனக்கண் நமக்கெல்லாம், நமக்கு மனசும் சரியில்லை, ஞானமும் சரியில்லை, கண்ணும் சரியில்லை. அப்படி இருக்கச்சே நம்மளால எப்படி பரமாத்மாவை பார்க்க முடியும்? அதனால துர்தர்ஷம் கூடம் ரொம்ப ரகசியமா உள்ள இருக்கான், ரொம்ப ரகசியமா இருக்கான். அவன் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. உள்ளுக்குள்ள அந்தராத்மாவா இருக்கான் அவனுஞ்சோ, அவனையே நம்ம யோசிக்கலாமே, அவனையே சேர்த்து நாத்துல உட்காந்துருக்கலாமே. எதுக்கு அதன் பெருமானுக்கு போய் சாமிகிராமத்தை ஆராதனம் பண்றோம், அல்லது விக்கிரகமூர்த்தி ஆராதனம் பண்றோம், கோயில்ல பெருமாள் எழுந்துள்ள பெருமானை சேவிக்கிறோம், ஏன் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியல ஆத்மஸ்வரூபத்தை. பரமாத்ம ஸ்வரூபம் உள்ளுக்குள்ள இருந்தாலும் அவனை தெரிஞ்சுக்க முடியல. அதுக்கு ஒரு ஆலம்பனம் வேணும். அந்த ஆலம்பனம்ன்றது திவ்யமங்கல விக்கிரகம். அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை கோயில் குடத்துல தான் போய் சேவிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா நமக்கு ஞானம் போறாதுனால. அதனால தம் துர்தர்ஷம் கூடம் அனுப்பிரவிஷ்டம் உள்ளுக்குள்ள அனுப்பிரவேசம் பண்ணி உட்காந்துருக்கான். குகை இது சரீரம், அந்த சரீரத்துல ஹிருதய குகை, அந்த குகையில ஜீவன் அவனுக்குள்ளே அவன் உள்ள பண்ணு இருக்கான். அதனால அனுப்பிரவிஷ்டம் குஹாஹிதம் குகையில ஆகிதம் ஸ்தாபிக்கப்பட்ட மாதிரி இருக்கான் அவன். அவன் இடம் அது ஏன் இடம் அப்படின்ற மாதிரி இந்த உட்காந்துட்டான். அவனை நம்ம உட்காராதுன்னு சொல்றதுக்கு நம்மளால எப்படி முடியும்? ஏன்னா அவனுடைய வஸ்து லோகத்துல இருக்கிறது எல்லாம், அதனால எப்படி இது பண்ண முடியும்? குஹாஹிதம் கஹ்வரேஷ்டம் புராணம் ரொம்ப தோஷமற்று
வசதியா இருக்கக்கூடிய புராணம் பிராச்சீனமான புராணம்னா பிராச்சீனமானவன், அதாவது பிராச்சீனம் அர்த்தம் நிச்சயமானவன் அர்த்தம், எப்பொழுதும் இருக்கிறவனவன் அப்படின்னு அர்த்தம். புராணம் புராணமா சொல்லியிருக்கான் அவனை. அத்தியாத்ம யோகாதிகமேன, அத்தியாத்ம யோகாதிகமேன, அத்தியாத்ம யோகம் என்ன அர்த்தம், இந்த பக்தி யோகாதிகள் இவைகள் எல்லாம் நம்ம ஆரம்பிச்சு அத்தியாத்ம யோக அதிகமேன தேவம், தேவன்னாக்க திவ் கிரீடாயாம்னுட்டு தாது கிரியாபதம், அதாவது என்னைக்கும் லீலையாக இந்த லோகத்தெல்லாம் சுற்றி சென்றிருக்கான், ரட்சிக்கிறான், பிரளயத்தை பண்ணி தங்கிட்ட சேர்த்துக்கிறான், மோட்சமான பலனையும் லீலையா கொடுக்குறான் அவன் தேவம். அதனால தேவன் சொல்லிட்டு மத்வா அவனை உபாசனம் பண்ணி திருப்பி தீரகா இந்த உபாசகன் ஹர்ஷசோகவு ஜகாதி, சாதாரண அல்பமான சுகம்லாம் இருக்கே மகிழ்ச்சி அதெல்லாம் விட்டுறான், அது மாதிரி சோகம் இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் விட்டுறான், ஹர்ஷசோகவு ஜகாதி வந்து அந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு இன்பங்கள்லாம் நம்ம எல்லாம் ஆசைப்படுறோம், சிற்றின்பம் உபநிடத்தை என்ன பண்ணுச்சு சிற்றின்பத்தை காமிச்சு பேரின்பத்தை காமிக்கிறது, அதனால அதை விட்டுடணும், அரிசோகவு ஜகாதி அதை கம்ப்ளீட்டா அது சர்வாத்மனா விட்டுடணும். அப்படி விட்டுட்டோம்னாக்க நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது, இந்த சாதாரண சந்தோஷத்தையும் இந்த மாதிரி அல்பத்தனமா மாட்டின்னு சம்சார சாகரத்தை மாட்டின் கஷ்டப்படுறவன் அவைகள்லாம் விட்டுட்டோம்னாக்க நித்தியமான ஆனந்தம் கிடைச்சிடும் அப்படின்னு அர்த்தம். இதனால என்னாச்சு, குகைகளை எழுந்துள்ள இருக்கிறவன் ஹிருதய குகையில் எழுந்துள்ள இருக்கிறவன் பரமாத்மா இருக்கான் அப்படின்னு அர்த்தமாயிருக்கும். இந்த உபநிடத்தை சொல்றது, இந்த உபநிடத்தை அது மாதிரி சொல்றது, அது மட்டுமல்ல ஜீவனை பத்தியும் சொல்றது, அது ஒரு நிமிஷம் யா பிராணேன சம்பவதி அதித்தர் தேவதாமயி, யா பிராணேன சம்பவதி அதிதிஹி தேவதாமயி குஹாம் பிரவிஷ்ய திஷ்டந்தி யா பூதேவிர் வியஜாயத அப்படின்னு வாக்கியம் இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா யா பிராணேன சம்பவதி, லோகத்துல நமக்கு உடம்பு இருக்கு, அந்த உடம்பானது பிராணன் இருக்கோல்லையோ அந்த பிராணனை இட்டுதான் இந்த உடம்பெல்லாம் அசையிறது காரியங்கள் எல்லாம் பண்றது, அந்த பிராணன் கணக்க காரியம் கர்மா அனுட்டு காரியம் பண்ணலன்னாக்கா நம்மளால எதையுமே பண்ண முடியாது. யா பிராணின சம்பவதி அதிதிஹி, அதிதி என்ன அர்த்தம் அப்படின்னா கர்ம பழத்தை இவன் சாப்பிடுறதுனால இவனுக்கு அதித்தின்னு பேரும் இந்த ஜீவனுக்கு அதிதிஹி, அதாவது கர்ம பழத்தை நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம் அதனால ஜீவனுக்கு அதிதி, கர்ம பலானி அத்தீதி அதிதி அப்படின்னு பாஷ்யக்காரர்த்தம் தெரிவிக்கிறார், கர்ம பலத்தை இவன் சாப்பிடுறதுனால இவனுக்கு அதிதின்னு பேரு. அது மட்டும் இல்லாம தேவதாமயி, தேவ தேவ அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா பிரகாசனம்னு அர்த்தம், பிரகாசிக்கிறதுன்னு என்ன அர்த்தம், இந்திரியங்களோட சேர்ந்தவன் அர்த்தம், இந்த இந்திரியங்கள்லாம் கொஞ்சம் உனக்கு 11 இந்திரியங்கள், கண் இருந்தாதான் நம்மளால பார்க்க முடியும், காது இருந்தாதான் கேட்க முடியும், இப்படி எல்லாம் நமக்கு வியவஸ்தா இருக்கு. ஆனா பகவானுக்கு அப்படி கிடையாது, கண்ணு வேணாம் காது வேண்டாம் எல்லாம் அவனுக்கு தானா வந்துடும், அவனுக்கு எல்லாமே இருக்கு, அவனுக்கு இந்த இந்திரியங்கள்லாம் தேவையில்லை. நமக்கு அப்படி இல்லை, நமக்கு எப்பொழுதுமே எல்லாமே வேணும், நமக்கு கண்ணு வேணும் இந்திரியங்கள்லாம் வேணும், அதனால இந்த இதெல்லாம் இருக்கிறதுனால ஜீவனுக்கு தேவதாமையின் பேரு, அதனால இந்திரியங்களும் வேணும் தேவதாமையின் அதிதிஹி தேவதாமை குஹாம் பிரவிஷ்ய திஷ்டந்தி, இந்த அர்த்தம் வந்து ஸ்ரீலிங்கத்துல போட்டுச்சு எல்லாத்தையும், ஏன் அப்படின்னாக்க இந்த தேவதாமயி அதிதி இதெல்லாம் ஸ்ரீலிங்கத்துல இருக்கிறதுனால ஸ்ரீலிங்கத்துல இந்த ஜீவனை வியக்தி அப்படின்ற மாதிரி அர்த்தம் பண்ணிடுச்சு உபநிஷத்தில், அதனால குஹாம் பிரவிஷ்ய பரமாத்மாவை குஹ ஆஹிதம் அப்படின்னு எடுத்து ஸ்தாபிக்கப்பட்டிருக்கான்,
ஸ்திரமா நின்று இருக்கான். இவனும் இந்த நமக்கு வந்து கர்மாதீனமான சரீரம் முடிஞ்சோ அதனால அது உள்ள போந்து நின்றுட்டு இருக்கான். திஷ்டந்தி திஷ்டதி திஷ்டத திஷ்டந்தின்றது கிரியாபதம். ஆனா இங்க திஷ்டந்தின்னு சொன்னாக்கா இத வந்து அது என்ன சொல்ல அது வினைச்சொல், இது பெயர் சொல்லா சொல்லணும். அதாவது நிற்பவன் அவ்வளவுதான், நிற்பவள் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஆனா நிற்பது ஜீவன் அப்படின்னு அர்த்தத்துல கொண்டு வரணும். அதனால திஷ்டந்தி யா பூதேபிஹி விஜாயத்தை, பூதேபிஹின்னா பூதங்கள். நமக்கு உடம்பு எப்படி இருக்கு, மகாபூதங்கள் இருக்கு. அந்த அஞ்சு பூதங்கள்னாலதான் நமக்கு உடம்பு வந்திருக்கு. அதனால யா பூதேபிஹி விஜாயத்தைன்னு இருக்கு. அது பின்னாடி சொல்ல போற ரெண்டாவது அத்தியாயத்துல நம்ம உடம்பு இருக்கே, உடம்பு கரணங்கள் இந்திரியங்கள் சரீரம், இந்திரியங்களையும் சரீரங்களையும் சேர்த்து விடுறதுக்கு கொஞ்சம் இதுதான் நமக்கு உற்பத்தி. ஆத்மஸ்வரூபத்துல உற்பத்தி கிடையாது, ஜீவன் நித்தியம். நித்தியமான ஜீவனுக்கு சாதாரணமான உற்பத்தின்றதே வராது. அதனால இப்ப உற்பத்தி உண்டுனாக்கா சோயேன ஜீவான் யசசர்ஜ பூமியாம் அப்படின்னு தைத்திரி உபநிஷத்து. சோயேனாக்கா ஜலத்தினால, ஜலம்னா என்னதுன்னாக்கா ஒரு ஜலம் சொல்லித்தேன்னாக்கா அத்தனை இந்திரியங்களையும் சேர்த்து சொல்லணும்னு அர்த்தம் உபலட்சணம். ஏன்னா ஏற்கனவே பஞ்சீகரண பிரக்கிரியர் கொஞ்சம், அதனால எல்லா பூதத்திலையும் எல்லா அம்சமா இருக்கு. ஆக அத்தனை பூதங்களினாலையும் பகவான் என்ன பண்றான்னாக்கா ஜீவனை சிருஷ்டிக்கிறான். சிருஷ்டிக்கிறான்னு என்ன அர்த்தம், இந்த இந்திரியங்களையும் கரணகலைபரங்கள் இந்திரியங்களையும் சரீரத்தையும் சேர்த்து விட்டுடுறான் ஜீவனுக்கு. அப்படி சேர்த்து விட்டுட்டான்னாக்கா அவனுக்கு எல்லாம் சுத்தமாயிடுறது. ஆகவே இது யா பூதேபிஹி விஜாயத அப்படின்னு சொன்னதுனால இந்த இடத்துல பாருங்க பரமாத்மாவுடைய சுரூபத்தை சொல்லி அந்த பரமாத்மா ஹதய குகையில இருக்கிறான் அப்படின்னு சொல்லிடுத்து, அந்த மாதிரி ஜீவனை சொல்லி ஜீவனுடைய சுரூபம் என்ன அப்படின்னு கர்ம பலத்தை அனுபவிக்கிறவன், இந்திரியாதீன ஜீவனம், தேகாதீன ஜீவனம், பிராணாதீன ஜீவனம் இதெல்லாம் சொல்லியிருக்கு. ஒரே வாக்கியம் உபநிஷத்து என்ன அழகா சொல்றது, இப்படி எல்லாம் சொன்னதுனால இந்த இடத்துல ஜீவனும் பரமாத்மா ரெண்டு பேருமே அவாவா சுரூபத்தை விட்டு கொடுக்காம, பரமாத்மா தான் சுரூபத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்றான். சுத்தாத்மாவன் அவன் கல்யாணங்களோடு கூடினவன், அப்படிப்பட்டவன் நம்ம ஹதய குகையில எழுந்துள்ளிருக்கிறான். இச்சையா ஆசைப்பட்டு உள்ளவரான் ஈஸ்வர சர்வபூதானாம் தத்தேசே அர்ஜுன திஷ்டதி அப்படிங்கிறது கீதை. அதனால இப்படி எழுந்துள்ளிருக்கிறான். அதனால பரமாத்மாவுக்கும் ஹதய குகையில இருக்கிறதுன்றது உண்டு. அந்த மாதிரி ஜீவாத்மா இருக்கானே ஜீவனும் கூட அவன் கர்மாதீனமான பிரவருத்தியா போயிட்டதுனால இந்த கர்ம சரீரம் கர்மஜாதமான சரீரம் அந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஹிருதயம் அதுக்குள்ள அவனும் ஒண்ணு நின்றுருக்கான். அப்ப ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கான்னு சொல்றது என்ன தப்பு? ஆகவே பிரதம் பிபந்தௌ அப்படின்னு அது குடிக்கிறவாய் வா ரெண்டு பேர் கிடையாது அந்த கரணம் அப்படின்லாம் சொல்றது தவறு. ஹிருதய குகையில வா ரெண்டு பேர் இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. அதுல ஒத்தன் கர்மாதீனமான அதிதின்னு சொன்னதுனால கர்மாதீனமானது ஒரு இதை சாப்பிட்டு இருக்கான். இன்னொருத்தன் அப்படி ஒண்ணுமே சாப்பிடல. ஏன் அப்படின்னு அவன் எப்படி இருக்கான்னு சொல்லிடுத்தது, துர்தர்சம் கூடமா இருக்கான், அனுப்பிரவிஷ்டம் அவனே உள்ள நுழையிறவன். அதுவும் அத்தியாத்ம யோகத்தினாலதான் அவன் அறிய முடியலன்னு சொன்னதுனால அவனுக்கு கர்மாதீனமானது கிடையாது, கர்மாதீனமானது கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த இடத்துல இவா ரெண்டு பேர் தான் சொல்லப்பட்டது, ஜீவாத்மா பரமாத்மா தான். அப்படியே நக்கர்தான் இப்ப வந்து ஒத்தன் சாப்பிடுறான் ஒத்தன் சாப்பிடல என்ன, அதுக்கு பதில் சொல்லிட்டோம். என்னன்னா ஒத்தன் பிரயோஜக கர்த்தா இன்னொருத்தன் பிரயோஜக கர்த்தா, ஒத்தன் தூண்டுகிறவன் இன்னொருத்தன் தூண்டப்படுபவன். அதனால ரெண்டுத்துக்கும் தோஷம் இல்லை அப்படின்னுட்டு இந்த மூணாவது சூத்திரத்துக்கு இது அர்த்தம். நாலாவது சூத்திரம் விசேஷனாச்ச, விசேஷனம்னா என்ன அர்த்தம், விசேஷிக்கப்படுதல். சில சப்தங்கள் சில வாக்கியங்கள் அவனை குறிச்சே அவைகள் வரும், பரமாத்மாவையும் ஜீவாத்மாவையுமே விசேஷித்து வரும். ஏற்கனவே சொன்ன மாதிரியே மகாந்தம் விபுமாத்மான்னு சொன்னோம் அந்த வாக்கியங்கள். அதே மாதிரி மனப்பிரகிரகவான் பரமாப்னோதி தத்விஷ்ணோ பரமம் பதம் அப்படின்னா இருக்கு. அதாவது பரமாத்மா எப்படி சேரணும்னா பரமாத்மா உபாசியனாக இருக்கிறான், பரமாத்மா பிராப்தியமாக இருக்கிறான்,
அப்படின்னுட்டு அவனுக்கு பரமாத்மாவுக்கு நிர்தேசங்கள். அதே ஜீவனுக்கு உபாசகனா இருக்கான், பிராப்தாவா இருக்கான், அடைபவன் உபாசிப்பவன், அதெல்லாம் ஜீவ தர்மங்கள். அடையப்படுபவன் உபாசிக்கப்படுபவன் அப்படிங்கிறதெல்லாம் பரமாத்ம தர்மங்கள். இப்படி ஒத்தருக்கொத்தர் வேறுபட்டு இதெல்லாம் சொல்றக்கொல்லியோ, அதுதான் இங்க முக்கியம். ஏற்கனவே சொன்னமே மகாந்தம் விபுமாத்மானம் மத்வா தீரோ நசோசதி அப்படின்னுட்டோம், அது ஒண்ணு. அது மாதிரி விஜயான சாரதிர்யஸ்து புத்தி, புத்தி என்ன அப்படி அத்தியசாயம்னு அர்த்தம், திருடமான புத்தி, அதுதான் இவனுக்கு சாரதியா இருப்பான். மனஹ பிரகிரகவான், மனசுதான் கழிவாளம், குதிரையை ஓட்டுறதுக்கு கழிவாளம் கையில வச்சுக்கணும். அந்த எது எந்த மனுஷனுக்கு அது இருக்கோ அவன் சகா அத்வன பாரமாத்மாதி, அத்வான மார்க்கம், மார்க்கத்தினுடைய கடைசி இடம் அது எது, தத்விஷ்ண பரமம் பதம், விஷ்ணுனுடைய பரமபதம் இருக்கே அதை போய் அடைஞ்சிடலான் இருக்கு. இப்ப என்ன எடுத்து பிராப்தியமானது ஜீவன் பரமாத்மா, பிராப்தா ஜீவாத்மா. இப்படி பிராப்தியமும் பிராப்தாவுமாக இருக்கிறதுன்றது ஜீவன் பிராப்தியம் பரமாத்மா, புஸ்தகம் கீழே வந்துருச்சு. பிராப்தியம் பரமாத்மா, பிராப்தா ஜீவன் அப்படி இருக்கு. அதனால இந்த மாதிரி பேதம் இருக்கு, பேதம் இருக்கச்ச இந்த உபனிஷத்தே ஜீவன் சொல்லிடுத்து. ஜீவன் வேற பரமாத்மா வேற, ஜீவன் தான் அடைகிறவன், பரமாத்மா அடையப்படுபவன். இப்படி விசேஷம் விசேஷியங்கள் இருக்கு, விசேஷிக்கப்படுதல் இருக்கு. ஆகவே இந்த இந்த பிரகரணத்துல சொல்லப்பட்ட அத்தா லோகத்தெல்லாம் சாப்பிடுறது அப்படின்லாம் ஜீவனாக மாட்டான், பரமாத்மா தான் இங்க சொல்லப்பட்டவனாக ஆவான் அப்படின்னுட்டு நாலு சூத்திரத்துக்கும் சூத்திரகாரருடைய திருவுள்ளத்தை ஏத்துண்டு அதுக்கு அனுகுணமாக எம்பெருமான அருள் செய்தாரு. இந்த நாலு அர்த்தங்கள் தான், நாலு சூத்திர அர்த்த சூத்திர சித்தமான அர்த்தங்கள் தான் ரெண்டு ஸ்லோகத்தினாலையும் ஸ்தாபிக்கப்பட்டது. கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.